ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பிஸ்னஸ் ஐடியா வந்து உங்களுக்கு இந்த பிஸ்னஸில் வந்து லாஸே கிட்டது கண்டிப்பாக ப்ராஃபிட் தான் வரும். உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த பிஸ்னஸ் ஐடியாவை பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பிஸ்னஸ் வீடியோ கொப்பரத்தேங்காய் பிஸ்னஸ் வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பிஸ்னஸில் வந்து என்ன இருக்குது, இதில் வந்து எப்படி ப்ராஃபிட் வரும்னு நினைக்காதீங்க. இந்த பிஸ்னஸை பற்றி ஒரு சில சூப்பரான யூஸ்ஃபுல்லான நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த கொப்பரை தேங்காவை ரெடி பண்ணி கொடுத்தா போதும், உங்கள் பொருளை வாங்க வந்து நிறைய பேர் வந்து இருக்காங்க. இந்த தேங்காவை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமாக தேங்காய் எண்ணெய் தயாரிக்க இந்த கொப்பரை தேங்காயை தான் பயன்படுத்துகிறாங்க. இப்போ நிறைய தேங்காய் எண்ணெய் தயாரிக்கிற கம்பெனிலாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களா தனியாக கொப்பரை தேங்காவை ரெடி பண்ணி தேங்காய் எண்ணெய் தயாரிக்க மாட்டாங்க. கம்பெனியில் என்ன பண்ணுவாங்கன்னா, கொப்பரை தேங்காய் எங்கே ரெடி பண்ணுறாங்களோ அங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணி எண்ணெயை வந்து ரெடி பண்ணுறாங்க. நீங்கள் இந்த மாதிரி எண்ணெய் ரெடி பண்ணுற கம்பெனியில் போயிட்டு உங்கள் ப்ராடக்ட்டை சேல் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இந்த கொப்பரை தேங்காவை பாதிக்கு பாதி வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, வட மாநிலத்தில் இந்த சிப்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இந்த ப்ராடக்டை அதிகமாக நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க. இந்த பொருள் ஒரு நல்ல டிமாண்ட் இருக்கிற பொருள். வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணும்போது தேங்காயை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி பேக் பண்ணி அனுப்புகிறாங்க. இதை வந்து ராஜஸ்தான் சைடில் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து வெறும் தேங்காவாக சாப்பிட்றாங்க. இது மட்டும் இல்லாமல் கொப்பரை தேங்காய் வச்சு நிறைய ப்ராடக்ட் ரெடி பண்ணுறாங்க. நமக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் தேங்காயிலேருந்து எவ்வளோ ப்ராடக்ட் ரெடி பண்ணுறாங்கன்னு. நீங்கள் கொப்பரையாக ரெடி பண்ணிவிட்டு வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு நீங்கள் பயப்பட வேணாம். ஏன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டியிலேருந்து லாஸ்ட் குவாலிட்டி தேங்காய் அழுகி போகிற ஸ்டேஜில் இருந்தால் கூட உங்கள் ப்ராடக்ட் வந்து ஈஸியாக வந்து மார்க்கெட்டில் வந்து மூவ் ஆகும். அழுகி போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அது வந்து கிரீஸ் எடுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த ப்ராடக்ட் வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டியிலேருந்து லாஸ்ட்டு குவாலிட்டி வரைக்கும் யூஸ் ஆகுது. நம்ம ப்ராடக்ட் ரெடி பண்ண பிறகு வேஸ்ட் ஆகிடுமா அப்படின்னு பயப்பட வேணாம். ஏன்னா கண்டிப்பாக ஏதாவது ஸ்டேஜில் இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த பிஸ்னஸில் ரொம்ப முக்கியமான விஷயம், தேங்காயை எப்படி வாங்கலாம்னு. நீங்கள் இது மட்டும் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா இந்த பிஸ்னஸில் வந்து ரொம்ப ப்ராஃபிட் பார்க்கலாம். நம்ம தேங்காய் மட்டும் உள்ளே எப்படி இருக்குது, எந்த சைஸில் இருக்குதுன்னு தெரியாது. நம்ம தேங்காயை ரொம்ப நம்பிக்கையான இடத்துல பார்த்து வாங்கணும். தேங்காய் வாங்கும்போது முத்தலாக தேங்காயை பார்த்து வாங்கணும். தேங்காய் அதிகமாக விளைவிக்கிற இடத்துல வாங்கினாதான் நமக்கு ரேட்டு கம்மியாக கிடைக்கும். எங்கன்னு பார்த்தீங்கன்னா, மைசூர், கிருஷ்ணகிரி, திருப்பூர், கேரளா இங்கெல்லாம் வந்து தேங்காய் வாங்கலாம். தேங்காயோட உள்ளே இருக்கிற ஒயிட் கலரோட திக்னஸ் வந்து எவ்வளோ இருந்தால் நம்மளுக்கு ப்ராஃபிட் வரும் பார்த்தீங்கன்னா, 30 mm லேருந்து 80 mm வரைக்கும் இருந்தால் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வரும். நம்ம தேங்காயை எண்ணிக்கை கணக்கில் எப்போவுமே வாங்கக்கூடாது. இந்த பிஸ்னஸை வந்து எடை போட்டு தான் நம்ம வந்து தேங்காயை வாங்கணும். நீங்கள் தேங்காய் வாங்கும்போது வாங்குறவங்கிட்ட தேங்காயோட ஓட விட உள்ள இருக்கிற ஒயிட் கலரோட தேங்காய் வெயிட் வந்து அதிகமாக இருக்கணும்னு சொல்லி வாங்குங்க. உள்ள தண்ணி கம்மியாக இருந்தால் தேங்காய் வந்து நல்ல வெயிட் வரும். மைசூர் சைடெலாம் தேங்காய் வந்து எப்படி பறிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மரத்தில் ஏறி பறிக்க மாட்டாங்க. அதுவே முத்தி கீழே விழுந்த பிறகு தான் தேங்காயை வந்து எடுப்பாங்க. இந்த மாதிரி இடத்துல வந்து தேங்காய் வாங்கினீங்கன்னா நல்ல முத்தி இருக்கும், நமக்கு ஒயிட் கலர் தேங்காயோட வெயிட்டும் அதிகமாக கிடைக்கும். தேங்காய் வாங்கும்போது இந்த மாதிரி தேங்காய் முத்தி கீழே விழுந்து சேல் பண்ணுற இடம் பார்த்து வாங்குங்க. மரத்தில் ஏறி பறிக்கிற இடத்துல வாங்கக்கூடாது, அந்த இடத்துல தேங்காய் வந்து முத்தி இருக்காது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை கரெக்டாக பார்த்து பண்ணால் இந்த பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கொப்பரை தேங்காய் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். ரெண்டு டைப்பில் இருக்குது. நம்ம தேங்காயை வாங்கி உரித்து உடச்சி காய வச்சு ரெடி பண்ணலாம். இப்படி பண்ணால் நம்ம தேங்காய் மட்டையோடு வாங்கும்போது தேங்காய் உள்ளே இருக்கிற சைஸ் வந்து நம்மளுக்கு தெரியாது. அதனால நம்ம உரித்த தேங்காயை பார்த்து வாங்கினா நமக்கு தேங்காயோட சைஸும் தெரியும். நம்ம தேங்காயை வாங்கி உடச்சி ஒரு நாள் வெயிலில் காய வைக்கணும். தேங்காய் காஞ்ச பிறகு ஓட்டிலிருந்து தேங்காய் வந்து லைட்டாக விரிசல் விட்டு தனியாக வரும். இந்த மாதிரி டைமில் மூங்கில் குச்சியோ இல்லை ஏதாவது ஒரு பைப்போட ஒரு எட்ஜில் வந்து நம்ம நல்லா ஷார்ப் பண்ணி விரிசல் விட்ட இடத்துல திருப்பினா தேங்காய் தனியாக வந்துடும், ஓடு தனியாக வந்துடும். இந்த ஓடு கூட வேஸ்ட் ஆகாமல் அதையும் இப்போ நல்ல ரேட்டுக்கு சேல் ஆகுது. நம்ம தேங்காய் தனியாக எடுக்கும்போது நல்லா பார்த்து கேர்ஃபுல்லாக எடுக்கணும். உங்களுக்கு அது கரெக்டாக வரலன்னா நீங்கள் இதுக்கு மிஷின் இருக்குது, அதை யூஸ் பண்ணி நீங்கள் கரெக்டாக உடையாமல் தேங்காய் தனியாக ஓடு தனியாக எடுக்கலாம். இந்த ஓடையை கப்பு தயாரிக்கிறதுக்கும் இன்னும் நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க. நம்ம ஓடை பத்திரமா வச்சா இதையும் நல்ல ரேட்டுக்கு சேல் பண்ணலாம். தனியாக எடுத்த தேங்காயை 4-5 நாள் வெயிலில் காய வச்சா கொப்பரையாக ரெடி ஆகிடுது. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு லாட் எடுத்து அதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு இன்னொரு லாட்டு தேங்காயை நீங்கள் வாங்கி ரெடி பண்ணி சேல்க்கு அனுப்பலாம். இந்த தேங்காய் ஓடு வச்சு எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் பண்ணலாம். இந்த ஓடு வச்சு டீ கப்பு, கிளிக்கு சாப்பாடு வைக்கிற கிண்ணம், ஐஸ்கிரீம் கப்பு, கோகனட்டு சார்கோல் இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் ரெடி பண்ணுறாங்க.
கோக்னட் சார்கோல் இப்போ ஹை ரேட்டுக்கு வந்து சேல் ஆகுது. கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வாங்குறவங்க உங்களை தேடி வந்து வாங்கிட்டு போவாங்க. இந்த ஓடு வேஸ்ட் ஆகாத பொருள், கொஞ்ச நாள் கெட்டு போயிடும்னு பயப்படவே வேணாம். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஓடு சேர்த்து வைக்கிறீங்களோ உங்களோட ஓடு நல்ல விலைக்கு வாங்கிப்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி பிஸ்னஸ் செய்கிறோன்னு எல்லாருக்கிட்டையும் சொன்னால் போதும். இந்த பிஸ்னஸில் வந்து நீங்கள் 5 பேரை வேலைக்கு வைக்க போகிறீங்க, அவங்கவுங்க வேலையை பொறுத்து நீங்கள் சேலரி கொடுக்க போகிறீங்க. இப்போ வந்து தேங்காய் உரிக்கிறதுக்கு ஒருத்தவங்க, உடைக்கிறதுக்கு ஒருத்தவங்க, கொப்பரை தேங்காயை எடுக்கிறதுக்கு ஒருத்தவங்கன்னு நீங்கள் ஒரு தேங்காய்க்கு இவ்வளோன்னு ரேட் பேசிக்கணும். இந்த பிஸ்னஸில் நீங்கள் பண்ண போகிற இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, இதில் நீங்கள் கோகோனட் தனியாக எடுக்க மட்டுமே தேவைப்படுறதுக்கு வந்து மிஷின் வாங்கலாம். இந்த பிஸ்னஸில் நீங்கள் பண்ண போகிற இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, இதில் நீங்கள் கோகோனட்டை தனியாக எடுக்கிறதுக்கு மட்டும் தேவைப்பட்டால் மிஷின் வாங்கிக்கலாம், வேறு எதுக்குமே மிஷின் வேணாம். அதனால் உங்களுக்கு மிஷினுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதில்ல. நெக்ஸ்ட்டு 20x50 சைஸில் சிமெண்ட் ஃப்ளோர் இடம் வேணும். ஸ்டார்டிங்கில் இந்த சைஸ் வந்து போதும். இதுக்கு நீங்கள் வந்து ஒரு 50,000 வேணும். உங்ககிட்ட சொந்த இடம் இருந்தால் ரெண்ட்லாம் வந்து கொடுக்க தேவையில்ல, இடம் இல்லைன்னா அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜ் கொடுக்கணும். தேங்காய் வாங்கிறதுக்கு வந்து ஒரு 50,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ப்ராஃபிட் டீட்டெயில் பார்த்தோம்னா இந்த ப்ராடக்டில் வந்து ரேட் வந்து கரெக்டாக சொல்ல முடியாது. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ரேட்டில் வந்து இந்த ப்ராடக்ட் சேல் ஆகும். நீங்கள் வந்து ஒரு 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் கண்டிப்பாக 40,000-50,000 வரைக்கும் ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு இந்த பிஸ்னஸில் வரும். இந்த தேங்காயோடு வந்து ஒரு நல்ல ரேட்டுக்கு சேல் ஆகும். இந்த தேங்காயை சேல் பண்ணால் அது உங்களுக்கு வந்து தனியாக ப்ராஃபிட் வரும். நீங்கள் தேங்காயை ரெடி பண்ணி எண்ணெய் கம்பெனிலையும் சேல் பண்ணலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பேக்கெட்டில் போட்டு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இந்த மாதிரி ஷாப்பில் கூட நீங்கள் சேல் பண்ணலாம். ஏன்னா இந்த ப்ராடக்ட் வந்து இப்போ வந்து நிறைய பேர் சாப்பிடவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பிஸ்னஸை பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்தால் எங்களுக்கு வந்து கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.